Hello friends, welcome to Riya Samaya. Today recipe, Vallara Dosai. Vallara kirai vandu use pandrathu romba nalladhu. Vallara kirai koottu senji kuduthona pasanga saapida maatanga. Adanaala vallara dosaiya use pandren. Vallara chapati seiven, vallara poori seiven, koottu seiven, smoothie seiven. Adanaala vallara kirai endha vallara pakoda seiven, vallara vada seiven. என்னென்ன டிஷ்லலாம் சேர்த்து வல்லாரக்கீரை கொடுக்க முடியுமோ அந்தந்த டிஷ்லலாம் ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க. ரொம்ப நல்லது பசங்களுக்கு. வல்லாரக்கீரை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தோசை மாவு. தோசை மாவு கெட்டியாக அரைச்ச தோசை மாவு, ரொம்ப தண்ணியாக இல்லை, கெட்டியமாக வச்சுருக்கேன். என்கிட்ட அந்த வல்லாரக்கீரை பேஸ்ட் போடுறப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும், அதனால் ரொம்ப கெட்டியமாக அரைச்சி வச்சுருக்கேன். தோசை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் இந்து உப்பு எடுத்திருக்கேன். ஏன் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன்னா, இந்த தோசை மாவுலே உப்பு இருக்குது, பாதி உப்பு. இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டால் போதும். கொஞ்சம் வாசனைக்காக ஜீரணத்துக்காகவும் சீரகம் சேர்த்துருக்கேன். இது வந்து கடலை எண்ணெய், செக்கு கடலை எண்ணெய். இதான் ரொம்ப முக்கியமானது. வல்லாரக்கீரை ஒரு பவுல் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வல்லாரக்கீரை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டோன்னா நம்ம அந்த கீரை வந்து இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். ஏன்கிட்ட நம்ம வீட்டில் அது மேலே பூச்சிலாம் வந்து உட்காரும். உட்காடுறப்போ அந்த பூச்சோட இதெல்லாம் வந்து அதில் கீரையில் இருக்கும், நமக்கு சாப்பிட்றப்போ அது உள்ளுக்கு போயிடும். மஞ்சத்தூள் ஏன் சேர்க்குறேன்னா, அது ஆன்டிபயோட்டிக் அப்படின்றதுனால சேர்க்குறேன். அப்புறம் கடையில் வாங்குற கீரையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்கிட்ட அந்த கீரையில் நிறையா மருந்து இருக்கும். அந்த மருந்தெல்லாம் இந்த மஞ்சத்தூள் கல்லுப்பு போடுறப்போ அந்த கீரையில் இருக்கக்கூடிய ரசாயனமெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சமைங்க. அந்த மாதிரி நீங்கள் கீரை ஒவ்வொரு டைம் வாங்கும்போதும், வெஜிடபிள்ஸ் வாங்கும்போதுமே அந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்புல கொஞ்சம் நேரம் எடுத்துருங்க. ஜாரில் கல்லுப்பு போடுறேன், ஒரு மூணே மூணு இந்து உப்பு போடுறேன், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வாசனைக்காகவும் ஜீரணத்துக்காகவும் போடுறேன். ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், இவ்வளோ தேவையில்லை, நீங்கள் ஆஃப் போடணும்னா ஆஃப் போட்டுக்கோங்க. ஆஃப் பச்சை மிளகாய். அடுத்து ஒரு கப் வல்லாரக்கீரை. இதை அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இவ்வளோ போதும், இவ்வளோ தோசை மாவுக்கு இவ்வளோ வல்லாரக்கீரை போதும். அரைச்சி வல்லாரக்கீரை பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த கெட்டியான தோசை மாவில் இதை ஊற்றி கரைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற்றி கலைச்சிடலாம். கெட்டியமாக இருக்குது தோசை மாவு. கெட்டிமான தோசை மாவு, அதில் இந்த வல்லாரக்கீரை பேஸ்ட்டை உள்ள ஊற்றிடலாம். நல்லா கலந்துடலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இந்த மாவு அப்படியே தோசைக்கல்ல ஊற்றி எடுக்கலாம். மார்னிங் டிஃபன் பசங்களுக்கு தோசை ஒயிட் கலரில் கொடுக்குறத விட இந்த மாதிரி க்ரீன் கலர், கேரட் தோசை ஆரஞ்சு கலரு, பீட்ரூட் தோசை பிங்க் கலர், அந்த மாதிரி கலர் கலராக கொடுக்குறப்போ பசங்க அட்ராக்டிவாக சாப்பிட்டு போயிடுவாங்க. கல் சூடாயிடுச்சு, தோசை ஊற்றலாம். பெரிய தோசைக்கல்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் ரெண்டு கரண்டி மாவு கூட ஊற்றிக்கலாம். சின்ன தோசைக்கல்லாக இருந்தால் இதுக்கு ஒரு கரண்டி போதும். லைட்டாக ஆயில் போடலாம். இந்த மாதிரி ஊற்றுனிங்கன்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. பசங்களுக்குனா ஆயில் போடுங்க, பெரியவங்களாக இருந்தால் ஆயில் போட தேவையில்லை, ஆயில் கம்மியாக சேர்த்தா போதும். ஒரு பக்கம் வெந்துச்சு, திருப்பி போட்டுடலாம். தோசை நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. அந்த கடலை எண்ணெயோட வாசனை நல்லா தூக்கலாக வருது. இந்த செக் ஆயில்ன்றது நல்லா தெரியுது. தோசை நல்லா வெந்துச்சு. ஒரு தடவை திருப்பி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு.
ரொம்ப அழகாக வந்திருக்கு. பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஆயில் ஊற்றிடலாம். சுவையான வல்லாரைக்கீரை தோசை ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ஞாபக சக்தியோடு இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.